கூப்பிட்டேன், இறைவா 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 என்ன கூப்பிட்டுக்கோ கூப்பிட்டுக்கன்னு டெய்லி அழுவீங்க, வரவே மாட்டான் தாள் பக்கத்தில். பொண்டாட்டி தான் முக்கியம், புருஷன் தான் முக்கியம், குழந்தை தான் முக்கியம், பொருள் பற்றுதான் முக்கியம், தங்கம் முக்கியம், பணம் முக்கியம், எல்லாம் முக்கியம். நீங்கள் இறைவன் முக்கியம் யாரும் சொல்லவே இல்லையே. எவன் ஒருத்தன் அழுது கத்தி கதறி சண்டையில் வெறுப்பு கடுப்புல கிடையாது. எதுக்கு இறைவன் உடனே தண்டிப்பதில்லை, அவன் பெரும் கருணை கொண்டவன். நீங்கள் திருந்துவதற்காக உங்களது கடைசி மூச்சு செல்லும் வரை உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறான். தவறுகள் செய்யுங்கள், எந்தவித தப்பும் கிடையாது. தவறிலிருந்து நீங்கள் எந்த ஒரு பாடத்தையும் கற்றுக்கல அப்படின்னா அந்த தவறு செஞ்சு என்ன பலன் இருக்கு? விஷாரணம், என் பேர் கவிதா, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நேற்று மகாவிஷ்ணு பிரதரோட ஒன் டே கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். இட் வாஸ் ஸோ எக்ஸலண்ட். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களை ஒன் டே கிளாஸ் மூலமாக வந்துட்டு டீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஞானமே அறிது, அதில் உண்மையாக நம்மளுக்கு ஞானம் கிடச்சிச்சுன்னா எவ்வளோ அரிதாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் நேற்று எனக்கு நடந்துச்சு. ஞானத்தை ஒரு விதையாக மாற்றி எங்ககிட்ட கொடுத்துட்டாரு. அது பயிற்சி மூலமாக விருட்சமாக மாற்றது எங்கள் கைகளில் தான் இருக்குது. நிச்சயம் நல்லா நடந்ததுக்கு த வாலண்டியர்ஸ் அந்த பீப்புள் ஹூ சர்வ் த ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆர் த ரீசன்ஸ், அவங்களும் ஒரு ரீசனாக இருக்காங்க. ஸோ தேங்க்யூ டு எவ்ரி ஒன். குருவே சரணம், அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜூலை 23rd, 2023 குலாலம்பூர் மலேசியாவில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஜூலை 21, 2023 போர்ட் கிளாங், கிளாங் பக்கத்தில் போர்ட் கிளாங் அப்படின்ற மலேசியா இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவச வகுப்பை வந்து அறிமுக வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கேஎல் மற்றும் கிளாங் சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க, கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த இலவசமாக நடக்கக்கூடிய இந்த வகுப்பில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். மொத்த பற்றும் உங்களுக்கு விலகும் போது, எல்லா பற்றும் விலகும் போது உங்களுக்கு உண்மை என்னன்றது புரிய ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்தில் வாழ பிடிக்காது. நீங்கள் என்ன இறைவா 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 என்ன கூப்பிட்டுக்கோ கூப்பிட்டுக்குன்னு டெய்லி அழுவீங்க, வரவே மாட்டான் தாள் பக்கத்தில். கதறு கொஞ்ச நாள் உட்காரு. நானாக வந்து என் கையால் பொட்டு வச்சு வாமா அப்படின்னு கூப்பிட்டாதான் வரணும். அது போல் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க இறைவனை? வராத நீ, எனக்கு பொண்டாட்டி தான் முக்கியம், புருஷன் தான் முக்கியம், குழந்தை தான் முக்கியம், பொருள் பற்றுதான் முக்கியம், தங்கம் முக்கியம், பணம் முக்கியம், எல்லாம் முக்கியம். நீங்கள் இறைவன் முக்கியம்னு யாரும் சொல்லவே இல்லையே. ஏன் அப்படின்னா திமிருத்தனம். உங்களுக்கு எப்படி திமிருத்தனமாகி போச்சு? எல்லாம் சரியாக தானே நடக்குது. அவன் வேலை அவன் கடமை செய்கிறான். உங்கள் புள்ள வந்து உங்ககிட்ட எங்கள் அம்மா அப்பா பெத்து போட்டது அவங்க கடமை வளர்க்குறாங்கன்னா உங்களுக்கு ஆத்திரம் வருமா வராதா? வரும்லங்க, அவனுக்கு ஆத்திரம் வரும், ஆனால் கோபத்தை வெளிப்படுத்த மாட்டான். கடுப்புலே பார்த்துக்கிட்டு இருப்பான். வா இன்னும் கதறு கதறு, உட்காந்து கதறு. கதற 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 என்ன நடக்குதுன்னா, கதறி அழுக 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 என்ன நடக்குது? கதறி அழுக அழுக என்ன ஆகுது? நான் என்கின்ற அகங்காரம் சுக்குநூறாக உடைகிறது. முதல் தத்துவம் என்னவென்றால், அதவே உங்களுக்கு மிக சிறந்த தத்துவமாகும் என்று சொல்கிறேன். எவன் ஒருத்தன் அழுது கத்தி கதறி சண்டையில் வெறுப்பு கடுப்புல கிடையாது, இறைவனின் பெரும் கருணையை உணர்ந்து, இறைவனின் வல்லமையை உணர்ந்து, இறைவனின் ஆற்றலை உணர்ந்து, எவன் ஒருவன் கத்தி கதறி சட்டை போட்டிருக்க சட்டையில் மேலே நீங்கள் போட்டிருக்கக்கூடிய உங்களுடைய எந்த ஒரு துணியாக இருந்தாலும் அது மொத்தமும் நனைந்து விடுகிறதோ, எப்போ நனையுதோ, கண்ணீரால் நனைஞ்சு மொத்த சட்டையோ இல்லை மொத்த மேலாடையோ முழுதும் நனைஞ்சிடணும். அப்படி நனையிற அளவுக்கு நீங்கள் அழுதுட்டீங்க இறைவனை நினச்சின்னா, நான் எழுதி தரேன் பட்டயத்தில், எழுதி தர உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. இன்னொரு உயிர் கலங்கும் போது, இன்னொரு உயிர் வேதனைப்படும் போது, இன்னொரு உயிர் கஷ்டப்படும் போது உங்களுக்கு அழுகை வரவில்லை என்றால் இறைவன் உங்களுக்கு அருள் செய்ய மாட்டார். இறைவனின் பெரும் கருணையை நான் சொல்கிறேன், நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வாழ்க்கைனா இப்போ புரிஞ்சிடும் என்ன. ஏன் இறைவனை நினைச்சு அழுகணும்? இறைவனை நினைச்சா உண்மையாகவே அழுகை வரும். இன்னும் சற்று நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் புரியும், எந்நேரமும் நினைத்தவுடன் நினைத்த நேரத்தில் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதா கிடைக்கலையா?
தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம எத்தனையோ பாவங்கள் செய்தாலும், எத்தனையோ துரோகங்கள் செய்தாலும், எத்தனையோ பேரை நம் காயப்படுத்தினாலும், நம்மை இறைவன் இன்று எந்த நிலைமையில் வைத்திருக்கிறான் என்று நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளை உடனே தண்டிச்சிட்றானா, நம்மளை காயப்படுத்திடுறானா, வேதனைப்படுத்திடுறானா? இன்னும் நமக்கு கைகால் இன்னைக்கு நல்லா தானே இருக்குது. எதுக்கு இறைவன் உடனே தண்டிப்பதில்லை? அவன் பெரும் கருணை கொண்டவன். நீங்கள் திருந்துவதற்காக உங்களது கடைசி மூச்சு செல்லும் வரை உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறான். கடைசி மூச்சுலையும் திரும்பலை திருந்தலை அப்படின்னா தான் இதனால் இந்த உயிருக்கும் பிரயோஜனம் இல்லை, வேறு எந்த உயிருக்கும் பிரயோஜனம் அல்ல என்று அந்த உயிரை எடுத்து விடுகிறான். உடலில் உயிர் இருக்கும்போதே நீங்கள் வந்து உண்மையை பார்க்கலை அப்படின்னா, உடம்பை விட்டு உயிர் போயிருச்சுன்னா எப்படி உண்மையை பார்ப்பீங்க நீங்கள்? இந்த உலகத்தில் ஏதோ ஒரு செயல் செய்தாதான் நிஷ்காமியமும் பண்ண முடியும், காமியமும் பண்ண முடியும். ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? நிஷ்காமியமும் காமியமும் செய்வதற்கே உடல் வேண்டுமென்றால், உடலை விட்டு உயிர் வெளியேறிடுச்சுன்னா உடல் இருக்காது. மறுபடியும் அடுத்த உடல் எடுக்கிறதுக்கு எத்தனை ஜென்மம் வேணாலும் ஆகலாம், எத்தனை நூறு வருஷம் வேணாலும் ஆகலாம், கிடைக்காம கூட போகலாம். இப்பயாவது உடல் இருக்குன்னா கூட நீங்கள் வந்து ஏதாவது நல்லது கெட்டது பண்ணி டேலி பண்ணிடலாம். நீங்கள் உடல் இல்லைன்னு வைங்க, நீங்கள் எப்படி இப்படி கூட்டம் கூட்டமாக வந்து உட்காந்துருக்கீங்களோ அந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கு, எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கு, டெய்லியும் உங்களை பார்த்து கதறிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். மனதோடைய ஆன்மா சுற்றிக்கிட்டு இருக்கு, மனம் அழியாத நிலையில் பதிவுகளுடன் அந்த ஆன்மா சுற்றி கொண்டிருக்கிறது, அதுக்கு லிபரேஷன் இல்லாமல் இருக்குது. இப்படி போய் சிக்கிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சுகமாகவே தான் இருக்கும், வாழ்க்கை வாழ்கிற வரைக்கும் சுகமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும், செய்ய செய்ய சுகமாக இருக்கும், எதை செஞ்சாலும் சுகமாக இருக்கும். ஏமாற்று வேலை, அத்தனையும் ஏமாற்று வேலை. தவறுகள் செய்யுங்கள், எந்த வித தப்பும் கிடையாது. தவறுலேருந்து நீங்கள் எந்த ஒரு பாடத்தையும் கற்றுக்கல அப்படின்னா, அந்த தவறு செஞ்சு என்ன பலன் இருக்குது? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.